வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா முக்கியமான அப்டேட் எல்லாமே வந்து வழங்கிட்ருக்கோம் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு முக்கியமான எதிர்பார்த்து கொண்டு வந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளுடைய முதல்வர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பொறுப்பேற்றக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் ஸோ இது மாதிரியான தேசிய வங்கிகள் எஸ்பிஐ கனரா பேங்க் இந்தியன் பேங்க் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இது மாதிரியான தேசிய வங்கிகளை வந்து நகைக்கடன் வந்து தள்ளுபடி பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் ஆர்பிஐ பார்த்திங்க அப்படின்னா ஒரு சற்றுமன்ற ஒரு அதிரடி அறிவு பண்ண

பார்ட் டைம் ஜாப்ஸ் அல்லது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் ஸோ இதை பற்றி பார்க்கலாம் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா மாணவர்கள் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஸ் ஸோ வீட்டில் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு கல்வி தகுதியும் வந்து தேவையில்லை அடுத்து பார்த்திங்கன்னா வேலை தேடுபவர்கள் அதாவது வந்து இப்போ வந்து ஒரு சில ஜாப்ஸ்காக வந்து அவங்க தேடிவங்களுக்காகட்டும் அடுத்து வந்து குறைந்த ஊதியத்தில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களாகட்டும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் அதாவது பார்ட் டைம் ஜாப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வேலை தேடுபவர்கள் அடுத்து குறைந்த ஊதியத்தில் வேலை பார்ப்பவர்களாகட்டும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அந்த லிங்க்கில் நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து கீழே அந்த லிங்க்கில் போய்ட்டு டச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுவீங்க ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்து உங்களுக்கு என்ன வேலை எப்படி வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல் வந்து அவங்களே வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு எந்த ஒரு கல்வி தகுதியும் வந்து தேவையில்லை ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை ஸோ படிக்காதவங்க கூட இந்த ஜாப்பில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ண முடியும் இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு நம்ம சேனலில் தொடர்ந்து விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த கொரோனா சுச்சுவேஷனில் லாக்டவுன் பீரியடில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த பேங்க்குக்கெல்லாம் தேசிய வங்கியில் ஆகட்டும் அடுத்து பிரைவேட் பேங்க் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கூட்டு வங்கிகளுக்கு மட்டும்தான் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த வங்கிகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து எதிர்பார்த்துருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு முக்கியமான ஒரு ஒன்று வெளியிட்டிருக்காங்க ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா அனைத்து வங்கி கடல் கடன்களும் பார்த்திங்க அப்படின்னா இரண்டு வருடம் வந்து ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இரண்டு முக்கியமான தகவல் வந்து இதில் கொடுத்துருக்காங்க முதல் தகவல் அனைத்து வங்கிகளையும் பார்த்தீங்க அப்படின்னா தகவன் தவணை ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ நீங்கள் வந்து இஎம்ஐ கட்டுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரைக்கும் வந்து டைம் இருக்குது ஸோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் கட்டிக்கலாம் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா டூ மந்த்ஸ் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இது வந்து முக்கியமான தகவல் ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அனைத்து பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா தேசிய வங்கிகளாகட்டும் பிரைவேட் வங்கி வங்கிகளாகட்டும் ஸோ அதில் வந்து நீங்கள் கடன்கள் வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இரண்டு ஆண்டுகள் வந்து கால அவகாசம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் அது வந்து இரண்டு வருடம் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ கிட்டத்தட்ட ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா இரண்டு முக்கியமான அறிவிப்பில் முதல் அறிவிப்பு வந்து அனைத்து வங்கிகளையும் வந்து தவணை அதாவது இஎம்ஐ வந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரைக்கும் வந்து கட்ட சொல்லியிருக்காங்க ஸோ முப்பத்தி ஒன்றுக்கு மேலே வந்து கட்ட சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து இஎம்ஐ கட்டுறவங்களுக்கு வந்து மிக முக்கியமான தகவலை வந்து பார்க்கப்படுது அடுத்தது அறிவிப்பு பார்த்தீங்கன்னா நகை கடன் வாங்கினவங்களாகட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா வங்கியில் கடன் வாங்கினவங்க எல்லாத்துக்குமே வந்து அனைத்து வங்கி கடன்களும் வந்து இப்போ வந்து டெம்பரரியாக வந்து ரத்து செஞ்சு ஸோ இரண்டு ஆண்டுகள் வந்து கால அவகாசம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இதுவும் வந்து எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கடன் வாங்கினவங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியாக வந்து பார்க்கப்படுது இது மாதிரியான அனைத்து விதமான அப்டேட்டுக்கும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ